அஸ்லாம் வலைக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அரசி ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் ரொம்பவே பிடித்தமான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்குறோம். கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க, நம்மளோட மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கிறேன். அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபியில் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ தக்காளி சேர்க்காம தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பண்ண போகிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தாலும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் கேரட், அப்புறமா 8 பீன்ஸ் கிட்ட நான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் 3-4 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ எந்த ரெசிபி குயிக்காக பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹிட்டான ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே ராஸ்மல் போயிடுச்சு. இந்த டைமில் நான் வேக வச்ச பட்டாணி 1/2 கப் சேர்த்துருக்குறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி 4 பேக்கெட்ஸ் நூடுல்ஸ் சேர்த்துருக்கிறேன். 1 பேக்கெட் நூடுல்ஸுக்கு வந்து 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயும் இருக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும். நம்ம சாப்பிடும் போது ஸ்டிக்கினஸ் இருக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லிட்டு போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சர்வ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூடுல்ஸோட டெக்ஸ்சரை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அரிசி ஃபுட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.